உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரேயனாவான், என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம், அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவரிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை வெளியால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு எழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதிரி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகையினாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகூனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞரை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டில் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கையை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவனை பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் என்பது. நாம் இந்த இடத்துல மிகுந்த ஒரு சோகமான ஒரு சம்பவத்தை காண்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்சோனுடைய வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாய் மாறிவிட்டது. நான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக தனிமை சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையை குறித்து நான் வந்து இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருந்தேன்.
அதாவது இந்த தனிமை சிறை என்றால் பயங்கரமான சிறை. அது மனித முகத்தை நாம் வந்து ஒரு வருட காலம், ஒரு வருடத்தில் அதாவது கிட்டத்தட்ட சரியாக 400 நாட்கள் மனித முகத்தையே பார்க்காத மாதிரி கொடூரமான சிறை தண்டனைக்குள்ளாக அந்த சகோதரி அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இது வந்து ஈரான்ல நடந்தது. அப்போ அவர்கள் அவங்களுக்கு இருக்கிற அந்த நிலைமையை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அதாவது கம்யூனிகேஷனை வந்து சுத்தமா எடுத்துட்டா மனிதர்களோடு மனிதர்கள் மறைந்து விடுவார்கள், அழிந்து போவார்கள், குன்றி போவார்கள். யோவான் உடைய புத்தகத்திலே, யோவான் சுவிசேஷத்திலே ஒரு அற்புதமான ஒரு வசனம் உண்டு. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் அசைகிறார், அவர் நம்மோடு பேசுகிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்மை சிருஷ்டிக்கிறார், நம்மை அன்பாய் நடத்துகிறார். நாம் வந்து வேதனையிலே துவண்டு போயிருக்கும் போது அவருடைய மெல்லிய சத்தம் நமக்கு கேட்கிறது. இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் இருக்கிறதுனாலே நாம் மடிந்து போகாமல் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவன் மட்டும்தான் நமக்கு ஐக்கியமுடையவராய் இருக்கிறாரா? இல்லை. ஒரு அற்புதமான சகோதர சிநேகிதத்திற்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளுடைய ஐக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவ கிருபையினாலே அவருடைய சபையானது நம்மை நேசிக்கிறது. நேச்சுரலாக இந்த மாதிரியான ஒரு காரியம் இல்லாம எங்கேயாவது தனியாய் தனிமை சிறையிலே மாட்டிக்கொண்டால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். சிம்சோனியுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் அவனை தனிமையில் தள்ளிவிட்டது. தேவன் விலகினார் என்று அறிந்தவுடனே இன்னும் தனிமையாயிட்டான். ஏற்கனவே தனிமையாயிருக்கிறான், ஏற்கனவே விரக்தியாயிருக்கிறான், ஏற்கனவே வேதனையில் இருக்கிறான். தேவன் தன்னை விட்டு விலகும்படியான அந்த சம்பவம் நடந்தவுடன் அவன் வந்து இன்னும் தனிமையாய் மாறிவிட்டான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. சோ நம்முடைய சக்தி எங்கே இருக்கிறது? நம்முடைய பலன் எங்கே இருக்கிறது? நம்முடைய பலன் தேவ ஐக்கியத்திலும் விசுவாசிகள் ஐக்கியத்திலும் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்ப துன்பங்கள், அதற்குள்ளாக அவர்கள் வந்து தைரியமாய் நடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன தேவை? தேவ ஐக்கியம் தேவை. ஆண்டவரோடு பேசக்கூடிய அந்த கிருபைகள், அவருடைய சமூகம் அவர்களுக்கு இருக்கிறது என்ற அந்த நினைவு அவர்களுக்கு தேவை. அது மட்டுமா? அது மட்டுமல்ல, விசுவாசிகளுடைய ஐக்கியமும் அவர்களுக்கு தேவை. இது ரெண்டு தான் நம்முடைய பலன். அதாவது சிம்சோனை குறித்து உன்னுடைய பலனின் ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. அவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? தேவன் என்னோடு இருக்கிற வரைக்கும் என்னை யாருமே ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லி இருந்தால் அதுதான் சரியான பதில். தேவனை வந்து மனிதர்களிடத்திலே பிரிப்பதற்கு எந்த சக்தியும் முடியாது. வேதத்திலே இருக்காது, யாராலையுமே முடியாது. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. இத போய் அவன் வந்து தெளிலால் திரும்ப திரும்ப கேட்கும் போது இதை சொல்லி இருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் என்னோடு இருக்கிறார், அந்த தேவன் என்னோடு இருக்கிற வரைக்கும் யாரும் என்னை வெற்றி கொள்ள முடியாதுன்னா அவர்கள் துவண்டு போய் இது வந்து கதைக்காகாது என்று சொல்லி அகன்று போயிருப்பார்கள். ஏன்? அதுதான் உண்மையும் கூட, அதுதான் வேத வசனமும் கூட. வேதத்துல வந்து முடியெல்லாம் எடுத்துட்டாங்க, அதனால அவன் பலம் இழந்தான்னு இல்ல.
முடியை எடுத்துட்டாங்க, அந்த முடியை எடுக்கிற மாதிரி அந்த இழிவுக்குள்ளாய் தன்னை அவன் ஒப்பு கொடுத்ததினாலே வேதனையோடு தேவன் அவனை விட்டு விலகி போனார். முடியை வந்து களைந்து போட்டதினாலே சிம்சோன் பலமற்று போனதில்லை, தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினதினாலே அவன் பலனற்று போய்விட்டான். இதற்கு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நம்ம என்ன உடை உடுக்கிறோம், என்ன மாதிரி இருக்கிறோம் என்பதினாலே நமக்கு பரிசுத்தமும் வருவதில்லை, பலமும் வருவதில்லை. தேவன் நான் எப்படி இருந்தாலும் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் அவருடைய பரிசுத்தமும் அவருடைய பலமும் எப்பொழுதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் நம்முடைய தைரியம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இப்படி சொன்னார், இதோ நான் உனக்கு பெரிய கேடகமாயிருக்கிறேன். அவர்தான் நமக்கு கேடகம். மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவர்தான் நமக்கு பலன், அவர்தான் நமக்கு கேடகம். அவருடைய உறவுதான் நமக்கு எல்லாவற்றிலும் முக்கியமான ஒரு காரியம். சிம்சோன் அதை அசட்டை செய்தான். அவன் தேவனிடத்திலே தன்னுடைய பலன் இருக்கிறது என்ற அந்த ரகசியத்தை உணர்ந்திருந்தான். ஆனால் அவன் அதை வாழவில்லை. ஒரு உண்மையை வந்து உணர்வது வேறு, அந்த உண்மையை வாழ்க்கையால் வாழ்வது வேறு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு, அவர் மனிதர்களை நியாயம் தீர்க்க போகிறார். இந்த உலகத்தில் நாம் காணும் காரியங்கள் நித்தியமானவைகள் அல்ல, ஆனால் வரப்போகிற காரியம்தான் நித்தியமானது. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்கிறது. ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறதா? நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கப்பட போவதும், அதே மாதிரி இந்த உண்மையிலே நாம் காணும் காரியங்கள் ஒன்றுமே இல்லை, மறுமையிலே அதற்காக வரும் நம்பிக்கைக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதா? இதை பார்க்கும்போது உணர்வு வாழ்வாய் மாறவில்லை என்று தெரியும். தேவன்தான் தன்னுடைய பலன் என்று சொல்லி சிம்சோனுக்கு தெரியும். ஆனால் அது அவன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை. ஏன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை என்றால், அவன் இருக்கிற இடமே அதை காட்டி கொடுக்கிறது. தெலிலாளுடைய வீட்டிலே அவனுக்கு என்ன வேலை? தெலிலாளுடைய வீட்டிலே அவன் இருக்கிறதுனால அவனுக்கு தேவனை குறித்த உணர்வு இருக்கிறது, அது வாழ்க்கையா இல்லை என்று தெரிய வருகிறது. நம்மளை வந்து நமக்கு வந்து தேவ பரிசுத்தம் நம்மிடத்துல இல்லாவிட்டால் தவறான இடங்களிலே நின்று கொண்டிருப்போம், தவறான இடங்களிலே உறங்கி கொண்டிருப்போம், தவறான இடங்களிலே நாம வந்து உட்கார்ந்து கொண்டிருப்போம். யாக்கோபு வந்து உறங்கிக் கொண்டிருந்தான், ஆனால் வானம் திறந்திருந்தது. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அவனுடைய கனவிலே வந்து கொண்டிருந்தார்கள். வானம் திறந்திருந்தது, வானம் பயப்பட்டது. ஆனா சிம்சோன் பாருங்க, அவன் வந்து தெளிலாளுடைய மடியிலே தூங்குகிறான். தேவன் வானம் மூடிவிட்டது, தேவ பிரசன்னம் அங்க கொஞ்சம் கொஞ்சமாய் விலக ஆரம்பித்து விட்டது. முழுமையாய் அவனை அவர் இழிவுபடுத்திய உடனே தேவன் முற்றிலுமாய் அவர் விலகி போனார். அது வந்து கடவுள் நம்மை விட்டு விலகி போனார் என்று நம்முடைய உணர்வு நம்முடைய இதயம் நமக்கு சொன்ன உடனே எல்லா நம்பிக்கையும் நமக்கு போயிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அந்த பிரசன்னம் அவருக்கு மறைக்கப்பட்ட போது இப்படியாய் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகும் போது
அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் போது எல்லாம் இழந்தவர்களாய் பரிதாபமாய் நாம் நின்று கொண்டிருப்போம். அந்த பரிதாபமான ஒரு உணர்வுக்குள்ளாய் சிம்சோன் அவனுடைய உணர்வு அவனுக்கு தெரிஞ்சிருச்சது. முதல்ல வந்து தேவன் தன்னை விட்டு விலகி நார் என்பதை அறியாமல் இப்படி பண்ணான் அப்படின்னுட்டு, ஆனா அவனுடைய கைகளும் கால்களும் பலனே இல்லாம இருக்கும் போது தன்னுடைய சக்தியெல்லாம் விலகி விட்டதை அவன் உணரும் போதுதான் அவனுக்கு தெரிந்திருக்கும், தேவன் தன்னை விட்டு விலகிவிட்டார். தேவன் தன்னை விட்டு விலகின பிறகு பலன் எங்க இருக்கும்? அவருடைய அன்பு, அவருடைய அவர் கொடுக்கும் அந்த என்கரேஜ்மெண்ட், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த தைரியம், அது ஒண்ணுதானே அவனுக்கு பலனா இருந்தது. அவர் போன உடனே எல்லாம் போய்விட்டது. இது வந்து முதற் பகுதி. நான் ஏற்கனவே சொன்னேன், தனிமை பயங்கரம், தேவனற்ற தனிமை இன்னும் பயங்கரம். ஆண்டவர் இல்லாமல் மறைந்து போகிறவர்கள், ஆண்டவர் இல்லாமல் நித்தியத்திற்குள்ளாய் போகிற மனிதர்கள் அந்த பயங்கரமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் போகிறார்கள். அதுதான் வந்து மைக்கேல் ஆஞ்சலோ அதை அற்புதமாய் சித்தரித்திருக்கிறார். அதாவது தேவனற்ற ஒரு மனிதன் மரணத்திற்குள்ளாய் புறப்பட்டு போகும்போது மனிதர்கள் யாருமே அவனோடு கூட வருவதில்லை, தேவனும் வருவதில்லை. தனிமையான அந்த இருட்டுக்குள்ளாய் யுகம் யுகமாய் வாழும்படியாய் கடந்து செல்கிறான் சிம்சோன். அந்த இருட்டுக்குள்ளாய் அவன் கண்கள் அகற்றப்பட்டது. தனிமையாய் இருந்து யாருமே கிடையாது, விசுவாசிகள் கிடையாது, அவங்க அம்மா அப்பா கிடையாது, யாருமே அவனோடு இல்லை. அந்த சிறைச்சாலையிலே தனிமையாய் இருந்தான். தேவன் எப்பொழுது தன்னை சந்திப்பார் என்று அவனுக்கு தெரியாது. அவர் சந்தித்தாரா? சந்தித்தார். அதுதான் வந்து மனிதர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட பேசுகிறவர்கள், நம்முடைய தாழ்விலே யாருமே வரமாட்டாங்க. ஆனால் தேவன் அவனுடைய தவறினாலதான் அவன் சிறைச்சாலைக்கு போனான், அவனுடைய தவறினாலதான அந்த மகிமையான ஒரு காரியத்துல இருந்து விழுந்து போனான். அந்த மாதிரி இழிவான வாழ்க்கையில அவன் வந்து பெரிய தியாகம் பண்றதுனால அவனை ஜெயில போடல, நல்லது செய்ததுனால அவனை ஜெயில போடல, அவன் பாவம் செய்தான், அதன் பலனாய் வந்து அவனை சிறையிலே தள்ள வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம் காணப்பட்டது. ஆனால் அந்த மாதிரி இருந்த ஒரு மகனை கூட தேவன் சந்திக்கிறார். அவனுடைய அந்த முடியெல்லாம் வளர ஆரம்பிச்ச உடனே எவ்வளவு அற்புதமாய் தேவ சமூகம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். அதனாலதான் தைரியமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அந்த விசுவாசம் வந்துச்சு பாருங்க. விசுவாசம் இருப்பதினால்தான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், இந்த ஒரு விசை என்னை கேட்டருளும் என்று சொல்றான். ஒரே ஒரு தடவை, ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை கேட்டருளும், என்னுடைய கண்களை பிடுங்கி விட்டார்கள், இந்த உலகத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எனக்கு விசுவாசிகள் தொடர்பில் நீ ஒருவர் தான் எனக்கு தொடர்பு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தேவன் உதவி செய்ய அவன் சொன்னதை செய்கிறார். மறுபடியுமாய் அவனுக்கு அந்த பலத்தை கொடுக்கிறார். அவன் வந்து அவனுக்கு வந்து ரட்சிப்பு அவன் நினைச்சான், அது உண்மையான ரட்சிப்பு அல்ல, ஆனால் அவன் நினைச்சான் பழி வாங்குதல் அவனுக்கு ரட்சிப்பு என்று நினைத்தான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இதை கற்றுக்கொள்வது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், எது நமக்கு முக்கியம் என்று நாம் நினைக்கிறோமோ அதை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் வந்து ஏதேனை
ஆதாமுக்கு கொடுத்து சரியாக அந்த வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது பாதுகாக்கவும் பண்படுத்தவும் கட்டளையிட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும், எதற்காக பண்படுத்தப்பட வேண்டும், ஏன் பாதுகாக்க வேண்டும் என்றால் சர்ப்பங்கள் உள்ளே வரக்கூடாது என்று பாதுகாக்க வேண்டும், பிசாசு அந்த இடத்திற்குள்ளாய் வந்துவிடக்கூடாது என்று பாதுகாக்க வேண்டும். ஏன் பண்படுத்த வேண்டும்? ஏனென்றால் அது தேவன் நடமாடுமிடம், அந்த இடத்தில்தான் தேவன் ஆதாமோடு பேசுகிறார். அதனால் அது பண்படுத்தப்பட வேண்டிய இடம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிகள் நம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாகவும் தேவன் நம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கை பண்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அது வந்து நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இந்த பாதுகாப்பு, தேவ பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் நம்ம வந்து மறைவு கட்டப்பட்ட தோட்டம் மாதிரி இருக்க மாட்டோம். பிசாசு சாதாரணமாய் நம்முடைய இதயத்திலே வந்து விடுவான். சிம்சோனுடைய வாழ்க்கையில வந்தது மாதிரி அவர் நடக்கும்படியா நம்முடைய வாழ்க்கை பண்படுத்தப்பட்டு இருக்க, ஒழுங்கில்லாம இருந்ததுன்னு வச்சுங்க, அவர் நம்மோடு நடக்கும்படியாய் உலாவ முடியாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதை போற்றி பாதுகாக்கிறோம்? விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை போற்றி பாதுகாக்கிறோமா? தெய்வ ஐக்கியத்துக்காக நாம் நம்முடைய இதயத்தை பண்படுத்துகிறோமா? அவருடைய இரக்கங்களுக்காக நாம் காத்திருக்கிறோமா? மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? இப்படியெல்லாம் நாம் இல்லாவிட்டால், நான் ஏற்கனவே சொன்னேன், என்னுடைய பலன் என் ஆண்டவருடைய உறவு என்று சொல்லியிருந்தார், அது எடுபடாத நல்ல பங்கா இருக்கும். என்னுடைய பலன் வந்து என்னுடைய தலைமுடின்னு தவறாய் சொன்னதுனாலதான் அது எடுபட்டு விட்டு போய்விட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளை குறித்து இப்படி சொன்னார். மரியாளோ எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். எடுபடாத நல்ல பங்கு அவருடைய ஐக்கியம். அவருடைய ஐக்கியம் இருக்கும் வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்பவர்களை யாருமே அசைக்க முடியாது. அவர்களுக்கு வீழ்ச்சியே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு நீர் கொடுத்த காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த அறிவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மையே எங்களுடைய பலனாகவும் உம்மையே எங்களுடைய பலமாகவும் நாங்கள் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். நீரே எங்களுக்கு கேடகம். இந்த உலகத்துல அநித்தியமான காரியங்கள் எங்களுக்கு கேடகமாயிராமல் நித்தியமாய் வாழ்கின்ற உம்முடைய அன்பும் உம்மை அறிந்து கொண்டிருக்கிறவர்களுடைய ஐக்கியமும் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் ரொம்ப பிரதானமாகவும் இருக்கும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையிலுடைய ப்ரையாரிட்டியை நீங்க மாத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாதனை மறந்து நாட்களே துளைந்தும் நாதனை மறந்து நாட்களே துளைந்தும் நீதன்கே என்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம் நீதன்கே என்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம் இயேசுவினை அன்பாயினே சீகிறார் ஆசை இயேசுவினை அன்பாயினே சீகிறார்
அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. ஏசு நீ திகிரா, ஏசு என்னையும் நேசிக்கையா, செய்தது என்னமா தவமோ.